கேப்டன் நேர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனை சர்வ் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பண்ண போகிற ஆசனங்கள் மூட்டு வலிக்கான ஆசனங்கள். மூட்டு வலிக்கு நிறைய ஆசனங்கள் சொல்லியிருக்கேன், ஆனால் இப்போ ஒரு செட்டாக பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக மூட்டு வலி குறையும். மூட்டு வலி மூட்டு தேய்மானத்தில் வரலாம், அல்லது நீங்கள் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் உங்கள் வெயிட் தாங்காமல் மூட்டு தேய்மானம் ஆகும், அதனாலையும் வலிக்கலாம். அல்லது நின்று செய்யும் வேலைகள் நிறைய இருக்கும், சில பேருக்கு லாங் ஹவர்ஸ் நின்று செய்யறனால மூட்டு வலிக்கும் பாதமும் வலிக்கும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக பெண்களுக்கு கர்ப்பம் முடிஞ்சு குழந்தை பிறந்த முடிஞ்ச பிறகு குவாட் அப்படின்னு சொல்லி வரும், பாதம் வலிக்கும், ஆனால் அவங்க அதை தாங்கி நடக்கிறத மூட்டால் தாங்கி நடப்பாங்க, அதனாலேயும் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பல விதமாக அந்த மூட்டு வலி வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சில பேருக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், முதுகு வலி, முதுகு எலும்புகள் வளையும் தன்மை கொண்டு ஆகிடும், அதனாலையும் அவங்களுக்கு அதை தாங்கி நடப்பாங்க. சில பேர் வெயிட் தூக்குற வேலை இருக்கும், அவங்களுக்கும் அந்த மூட்டு வலி வரும், அதனால் அவங்க குனிஞ்சு முன்னாடி இருந்து வெயிட் தூக்கியிருப்பாங்க, அது மாதிரி தூக்கினாலும். சில பேருக்கு இடுப்பு அல்லது இரும்பு எலும்பு தேய்மானம் ஆகும்போது கால்கள் தான் வலிக்கும், அவங்க அதை தாங்கிறதுக்கு மூட்டு வலி தாங்கி தாங்கி நடக்கிறதுனால மூட்டு வலி வரும். இப்படி பல விதமாக மூட்டு வலி வருது இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னா மாத்திரை மருந்துகள் ஹெல்ப் பண்ணாலும் சில ஆசனங்கள் நம்ம பண்ணால் தான் கொஞ்சம் நல்ல பலன் கொடுக்கும். அதில் என்னென்ன ஆசனம் பண்ணலாம் அப்படின்னா, கால்களுக்கான சிதிலீகரணங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது காலை நீட்டி உட்காந்துக்கணும், பாதத்தை சுழட்டணும், வலது பக்கமாக இடது பக்கமாக சுழட்டணும், ஒரு பத்து பத்து மாதிரி சுழட்டணும். அடுத்தது முன்பக்கம் பின்பக்கம் நல்லா இழுத்து விடுச்சிங்கன்னா கண்டிப்பாக மூட்டுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும், அங்கே லெக்மெண்ட்ஸை நல்ல மூமெண்ட்ஸ் கொடுக்கும். அடுத்தபடியாக கால்களை நல்லா வைப்பர் மாதிரி ஸ்விங் பண்ணும், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் நல்லா ஸ்விங் பண்ணும். பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக இது ஒரு செட்டாக பண்ணணும், 12 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அது போக கவிழ்ந்து படுத்து நீச்சல் அடிக்கிற மாதிரி கால்களை நல்லா அசைச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு மூட்டு வலி நல்லா குறையும். ரொம்ப நேரம் நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பின்பக்கமாக காலை மடித்து வச்சுட்டு அப்புறமா மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப நேரம் சேரில் உட்காந்துருக்கீங்கன்னா கூட நீங்கள் அந்த சேரை பிடிச்சிட்டு காலை மடித்து விட்டுட்டு அப்புறமா நடக்கணும். ஒவ்வொரு முறை நம்ம செஞ்சு பார்ப்போம். இப்போது நேர்களே, மூட்டு வலி இருக்கிறவங்க கீழே உட்காரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் காலையில் எழுந்துக்கும் போது கட்டிலே உட்காந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணலாம். முதல்ல ரெண்டு காலையும் நீட்டி உட்காந்துக்கோங்க, எழுந்துக்கும் போது நீட்டி உட்காந்துட்டாலே இந்த மூணு ஆசனங்கள் ஈஸியாக முடிஞ்சிடும். காலுக்கான சிதிலீகரணங்கள் ரெண்டு காலம் சேர்த்து வச்சுருக்கீங்க இல்லையா, கைகள் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கலாம் அல்லது மூட்டு மேலேயும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, மெதுவாக காலை பாதம் மட்டும்தான் நல்ல இடது பக்கம் வலது பக்கம் நல்ல ஒரு உருட்டி வரணும், நிதானமாக சுழட்டணும். அதாவது ஃபஸ்ட்டு இப்போ வலது பக்கமாக சுழட்டணும், அப்போ இடது பக்கமாகவும் சுழட்டணும். இந்த மாதிரி நீங்கள் சுழட்டும் போது பாதம் நல்லா சுழட்டணும், அப்போ தான் அந்த ஆங்கிள், அந்த ஜாயின்னு, ஹிப் ஜாயின், நீ ஜாயின் எல்லாமே உங்களுக்கு நல்ல இடம் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு 12 முறை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு செட்டு. செகண்டு, முன்பக்கம் பாதத்தை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வளர்க்கணும், அந்த விரலெல்லாம் கூட மடியணும், திருப்பி மறுபடியும் பின்பக்கம் நல்லா இழுக்கணும். அப்போ இங்கே இருக்கிற நாடி நரம்புகள்லாம் உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி மூட்டு வலி இருந்தால் கூட உங்களுக்கு சரியாகும். முன்னாடி நல்ல முன்பக்கம் அழுத்துறீங்க, பின்பக்கம் இந்த மாதிரி ஒரு 10-12 முறை பண்ணுங்கள். நல்ல நிதானமாக பண்ணுங்கள், எவ்வளோ அழுத்து கொடுக்குறீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும். பின்பக்கம் முதல் முதல்ல வலிக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்புறமா சரியாயிடும். இந்த மாதிரி ஒரு 10 மணி பண்ணுங்க. அடுத்தது காலை அகட்டி வைக்கிறீங்க, நல்லா அகட்டி வச்சுட்டு உள்பக்கம் வரணும், விரல் ரெண்டும் படணும் தரையில். இந்த பக்கம் போ அவுட்டில் போகும்போது சுண்டு விரல் தரையில் படணும். இந்த மாதிரி கொஞ்சம் வேகமாகவும் பண்ணலாம், நிதானமும் பண்ணலாம். இது அழுத்தும்போது தொடல் லூஸாக இருக்கும், அழுத்தணும், சைட்லேயே அழுத்தணும். இந்த மாதிரி ஒரு 10-12 முறை பண்ணுங்கள். அந்த மூட்டில் இருக்கிற ஜாயின்ஸ் எல்லாம் கூட நல்ல லூஸாகும், அந்த லிக்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா போயிட்டு மூவ் பண்ண கொடுக்கும், அப்போ தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி லூசன் பண்ணாலே உங்களுக்கு நடக்க நல்லாயிருக்கும். அந்த நீர் ஓட்டம்னா காலில் இருக்க ரத்த ஓட்டத்தில் இருக்க கெட்ட நீர்லாம் கூட பிரிஞ்சு வந்துடும், யூரினேஷன் வழியே வெளியே போயிடும் இல்லையா. இது மட்டும் பண்ணால் போருமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மடக்கியும் அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நேரம் நிற்கிறது, ரொம்ப நேரம் உட்கறதால மூட்டு தசைகள்லாம் வந்து இறுக்கமாக இருக்கும். அது நீங்கள் நிதானமாக உங்கள் காலம் மடிங்க, வலிக்குதாகவும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் மடிச்சு மடித்து விட்டிங்கன்னா தான் அந்த ரத்த ஓட்டம் வந்து பாயும் நல்லா. இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்புறமா கால் மாதிரி தொங்குற மாதிரி ஊஞ்சலில் அல்லது பெரிய மேசை அதுலேருந்து என்ன, நீங்கள் காலை தொங்க விட்டுட்டு தண்ணியில் ஆற்றுல போகிற தண்ணியில் காலை வீசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிதானமாக இப்படி வீசலாம். ஒரு பெரிய டேபிளில் உட்காந்துட்டு கால் தொங்க விட்டுட்டு முன்ன பின்ன அது கால் நல்லா வீசணும், வீசும்போது முன்னாடி வரைக்கும் போயிட்டு வரணும், அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ஊஞ்சல்னால் ஊஞ்சல் உட்காந்து நல்லா ஊஞ்சல் ஆடுங்க முன்ன பின்ன, அப்போ கால் அழுத்தம் கொடுத்து ஒரு மேல் பக்கம் தூக்கும், திருப்பி பேக்கில் வரும்போது அந்த கால் தானாகவே மடியும். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த தசைகள் இருக்கமெல்லாம் குறைஞ்சிட்டே வரும். அடுத்தபடியாக கவிழ்ந்து படுத்துக்கோங்க. இந்த மாதிரி
ரெண்டு கையும் தாடைக்கு வச்சுக்கணும், சப்போர்ட்டாக வச்சுட்டிங்க. இப்போ இந்த கால் இருக்கு இல்லையா, மடிச்சுட்டு இது வரைக்கும் வரணும், திருப்பி லூசனாக வரணும். இந்த காலை மடிச்சுட்டு உங்கள் ஹிப் வரைக்கும் வரணும். அது கொஞ்சம் லூசனாக வேகமாக பண்ணிங்கன்னா அட்டம் வரைக்கும் வந்து டச் ஆனால் தான் அந்த இறுக்கம் போகும். இது இம்மீடியட் ரிலீஃப். நீங்கள் பண்ணிட்டு உடனே நடந்தால் கூட ஒன்றுமே தெரியாது, மூட்டு வலி இருக்கிறதே தெரியாது. சின்ன குழந்தைங்க பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாமே அர்த்தமுள்ளதாக இருக்கும். சின்ன ஒரு 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க நீங்கள் அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லா யோகாவும் இருக்கும் அதில். அதை பார்த்து நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மூட்டில் இருக்க தசைகள்லாம் கண்டிப்பாக இறுக்கம் போயிட்டு லூசன் ஆகும், ரத்த ஓட்டம் நிறைய போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி பெயின்லாம் இருக்காது. நீங்கள் உட்காரும்போது உங்களுடைய இடுப்புக்கு கீழே பின் பாக்கெட்டில் நிறைய கீ செயின் காயின்லாம் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மூட்டு வலி வரும். ஏன்னா சியாட்டிக் நரம்புகள் அந்த வழியாக போயிட்டு ரத்தம் போகிறது லாக் ஆகும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் சரியாக பாயாது. அதனால் பேக் பாக்கெட்டில் பர்ஸு காயின்ஸு கீ செயின்லாம் வைக்காதீங்க. அதே போல் நீங்கள் உட்காரும்போது உங்கள் கால்கள் நல்லா பதிஞ்சு இருக்கணும், ரத்த ஓட்டம் தொடைப்பகுதியில் நல்லா அழுத்தம் போகாமல் லூசனாக போகிற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் யோசித்து நிதானமாக பண்ணிங்கனாலே இருக்கும். இறுக்கமான ஆடைகள் எல்லாம் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மூட்டு வலி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. லூசனாக தளவான ஆடைகள் போடுங்க, வாழ்நாள்களுக்கு சந்தோஷமாக வாழுங்க. என்ன நேரங்கள் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் ஒரு ஹெல்த்தி டிப்ஸு மூட்டு வலிக்கு. மூட்டு வலி இருக்கிறவங்க என்ன தான் பண்ணாலும் எனக்கு ஆசனம் பண்ண முடியல, வயோதிகம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீக்கமாக இருக்குது அப்படின்றவங்க வெங்காயச்சாரும் கடுகு எண்ணியும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல நல்லா வச்சு ஒரு சின்ன மசாஜ் மாதிரி பண்ணிங்கன்னா நாள்பட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலி குறைஞ்சிட்டே வரும், மூட்டு தேய்மானம் குறையும், வலியும் போகும். கடுகு எண்ணியும் வெங்காயச்சாரும் கலந்துட்டு தடவுனா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு இந்த புத்தனை திறமை யோகாசன நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.